ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ரத்னம் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தை நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவியாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டீம். எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தில் வந்து விஷால் வந்து லீட் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீமேல் பேரா வந்து பிரியா பவானி சங்கர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கூட வந்து யோகி, பாபு, விடிவி, கணேஷ், மொட்டராஜேந்திரன் மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எப்படி இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துடலாம். நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் வந்து காமிக்கிறாங்க. அதில் ஒரு பஸ் போய்கிட்டு இருக்குது. அந்த பஸ்ஸை வந்து சில பேர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பல் ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. அண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் வந்து அவங்க போட்டிருந்த நகை பணம் எல்லாத்தையும் வந்து கொள்ளடிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஆரம்பத்தில் ஒரு சீன் காட்டுறாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி போலீஸ் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுது, பட் ஆனால் முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. கட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து விஷாலாக காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து சமுத்திரக்கனிக்கு அடியாளாக வந்து இருக்கார். அண்ட் சமுத்திரக்கனி கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதராக வந்து இருக்கார். அண்ட் அதே மாதிரி விஷாலுக்கு ஏதாவது ஒன்றுனா சமுத்திரக்கனியும், சமுத்திரக்கனிக்கு ஏதாவது ஒன்றுனா விஷாலும் வந்து இறங்கி செய்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு அவங்களோட லைஃப்பை வந்து காட்டிட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி விஷால் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் செஞ்சிட்டாரு அப்படின்னா நம்ம யோகி பாபு வந்து சரணடை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம விஷால் வந்து எதர்ச்சியாக வந்து பிரியா பவானி சங்கர் வந்து மீட் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி மீட் பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. ஸோ பார்த்தோன்னே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ ஃபாலோ பண்ணுறப்ப தான் ஒன்று தெரிஞ்சுக்கிறாரு, அவங்கள கொல்றதுக்கு ஒரு கும்பல் வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கும்பல்கிட்ட வந்து நம்ம விஷால் வந்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விஷால் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அண்ட் அவங்களும் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சரி ஓகே, இனிமேட்டு வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களது மட்டும் இல்லை, நான் வந்து உங்களை வந்து காப்பாற்றுறேன், என்ன தான் நடந்தாலும் நீங்கள் வந்து நிம்மதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட பிரச்சனையை வந்து இவரோட பிரச்சனையாக பார்த்து இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரியா பவானி சங்கர் யார், அவங்களுக்கான பேக் ட்ராப் என்ன, ஏன் வந்து விஷால் வந்து அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு மீதி கதையாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரியா பவானி சங்கர் அண்ட் விஷால் அவங்களோட அந்த கேரக்டர் டெஃபினேஷன் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது. வழக்கமான தமிழ் சினிமாவில் ஹீரோ ஹீரோயின் ரோலாக இல்லாமல் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஓரளவுக்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாம். மற்றபடி இந்த படத்தில் எல்லாமே வந்து வழக்கமான ஒரு டெம்ப்ளேட்டில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரி படத்தில் நம்ம என்னென்னலாம் எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஆக்ஷன் சீன்ஸு அண்ட் அதே மாதிரி ஃபாஸ்ட்டான ஒரு எடிட்டிங்கு அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ் வந்து அந்த கேரக்டர்ஸோட ஒரு சென்டிமெண்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து மெயினாக ஸ்டண்ட் கோரியோகிராஃபரை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். கிட்டத்தட்ட நாலு பேர் வந்து சேர்ந்து இந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம பாராட்டுக்களை சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி கேமராமேனும் வந்து ஓரளவுக்கு நீட்டான ஒரு ஒர்க்கை தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி தான் கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி சாங்ஸ்லாம் வந்து எங்கேயோ வந்து கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்ம காதுக்கு வந்து கொஞ்சம் இறைச்சலாக தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவும் இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னதான் வந்து ஃபாஸ்ட் பேஸ் படமாக இருந்தாலுமே அவ்வளோ வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஜான்விக் ஸ்டைலில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க போல். பட் ஆனால் சோகங்கள் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் விஷயமாக எனக்கு பட்டுச்சு. ஏன்னா யாராக இருந்தாலும் நம்ம விஷயம் வந்து போய் அடிச்சிடறாரு அண்ட் எல்லாருமே அவங்கக்கிட்ட வந்து அடி வாங்குறாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்களே ஒழிய நம்மளுக்கு வந்து அந்த பிரியா பவானி சங்கர் வந்து எப்படி இவர் காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிற எந்த ஒரு பதட்டமுமே நம்மளுக்கு வரல. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 100 பேர் 200 பேராக இருந்தாலும் ஹீரோ வந்து தனியால் வந்து சமாளிச்சிடுவார்ப்பா, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து படம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஹீரோ விஷால் வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் ஹீரோவாக இருந்தாலுமே அவருக்கு என்னென்ன வருமோ ஆக்ஷன்ஸு அண்ட் அதே மாதிரி அந்த சென்டிமெண்ட் பேசுகிற வசனங்கள் ப்ளஸ் வந்து சில வசனங்கள் வந்து காமெடியாகவும் ட்ரை பண்ணியிருக்காரு, அதுவும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு
அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அவரோட கேரக்டரை அவர் நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களோட ரோலை நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமான ஒரு ஹீரோயினாக இல்லாமல் அந்த ஹீரோயினுக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அதை வந்து ப்ளே உணர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அது ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி டைரக்ஷனும் ஸ்க்ரீன் ப்ளேஸும் சரி அண்ட் அதே மாதிரி ரைட்டிங்கும் சரி ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ப்ளஸ் வந்து அந்த வில்லன்கள்னு மூணு வில்லன்களை வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. மூணு பேருமே வந்து அந்த ஹீரோக்கு வந்து எந்த ஒரு டஃப்புமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொடுத்துருந்தாங்க. அதனாலேயே வந்து நம்ம பொறுமையை வந்து கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃப்லாம் வந்து எதுக்குடா வந்து இவ்வளோ லென்த்தாக போகுது, எதுக்கு இவ்வளோ லென்த்தியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் இந்த படம் வந்து நம்ம பொறுமையும் கொஞ்சம் சோதிக்க செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த படம் வந்து யாருக்கான ஒரு படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து டைம் பாஸ் ஆகணும், ஆக்ஷன் மூவிலாம் எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி ஹரி படங்கள்லாம் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி நியூட்ரல் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு உங்களோட பொறுமையை சோதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் ரிஸ்கில் விட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் என்ன ஒரு சோகம் அப்படின்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதமே வந்து முடிய போது, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து கொடுக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி தான் யோசனையாக இருந்துச்சு. அண்ட் இந்த படம் அட்லீஸ்ட் ஒரு புரட்சிதர் வந்து விஷால் நடிக்கிறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அது டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து தான் போனோம். பட் நம்மளுக்கு ஏமாற்றம் தான் தந்தது அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னும் நம்ம வந்து ஒரு ஹிட்டுக்காக காத்திருப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். பார்க்கலாம் எந்த படம் வந்து நம்மளுக்கு ஹிட்டு கொடுக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.